ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு கப் மட்டும் இட்லி மாவு வந்து நான் தனியாக எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்திடுறேன். இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாதி அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. அரை கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதை அப்படியே சேர்த்தக்கூடாது, இந்த மாதிரி சளிச்சு தாங்க சேர்த்தணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக சளிச்சிட்டேன். இப்போ இந்த சளிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். காரம் வந்து இது அளவாக தாங்க இருக்கும், கொஞ்சம் எச்சா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்த வேணாங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு வரணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துலாங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போ அந்த எள்ளையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த மாசாலாம் வந்து 10 ரூபா பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு எடுத்தாலே போதும். அந்த மூடியில் வந்து சின்னதாக வந்து ஹோல்ஸ் போடணும். கத்தியை வந்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ரொம்ப அகலமாக வேண்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்குங்க. அதாவது பட்டையாக வந்து கோடு மாதிரி வரணுங்க, அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இப்போ ஒரு சின்ன ஊசியை வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் நெல்லியாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன். அப்போ அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே உருகிடுங்க. இதே மாதிரியே திருப்பி வச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஊசியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இப்படி வச்சாலே போதும், கரெக்டாக அந்த ஷேப் வந்துடுங்க. ரிப்பன் பக்கோடெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முறுக்கு மாதிரி வேணும்னா ஹோல்ஸோ இல்லை ஸ்டாரோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிக்கணும். இந்த மூடியிலையும் சரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. லைட்டாக வந்து பாட்டிலை தட்டி தட்டி விட்டு கேப் இல்லாமல் மாவு வந்து நிரப்பிக்குங்க. ஃபுல்லாகவே முறுக்கு பிழையிறது, இடியாப்பச்சு இதுலலாம் வந்து நிறைய பேருக்கு செய்யவே வராதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு 2 தடவை வந்து மாவு நிரப்பினாலே போதுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப அழுத்தவும் தேவையில்லை. இப்போ நான் எப்படி அச்சு வருதுங்கிறது ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். இதை டேரெக்டாக எண்ணெயிலே போட்டுடலாங்க. நான் ஜஸ்ட் டிசைனுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. இப்போ எண்ணெய்க்குள்ளே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி அழுத்திக்கலாம். நீங்கள் சைடாக வச்சு அழுத்துறதை விட நேராக வச்சு நீங்கள் முழுக்க புளியிற மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகவே இருக்கட்டும்ங்க, அப்போ தான் டக்குன்னு வேகும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாதுங்க. அந்த பபுள்ஸ் அடங்கினதுமே திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி நான் மிச்சிருக்கிற மாவு எல்லாமே போட்டு எடுத்து காமிக்கிறேன். இன்னொரு அடைச்சலும் ரிப்பன் பக்கோடா போட்டாச்சுங்க. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க வாட்டர் பாட்டிலே வந்து மாவு ஒட்டிடும், நிறைய வேஸ்ட் ஆகணும். அப்படிலாம் கிடையாதுங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போடும்போது மாவு லைட்டாக தாங்க ஒட்டும். நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்குங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். உங்களுக்கு நீளமாக வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உடச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.